வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இந்தியா முழுக்க பாஜகவுக்கு எதிரான அலை வீசிட்டு இருக்கு அப்படின்னு பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பாஜகவுக்கு எதிரான அலை அப்படின்றது இந்தியால இல்ல. பாஜக 330+ இடங்கள்ல ஜெயிக்க போது காங்கிரஸ் 60ல இருந்து ஒரு 75 இடங்களை பிடிக்கலாம், அவ்வளவுதான் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். 400+ இடங்கள் அப்படின்ற முழக்கத்தோடு தான் இந்த தேர்தலை வந்து பாஜக சந்திச்சாங்க. ஆனா தொடர்ச்சியாக வாக்குப்பதிவுகள் நடந்துட்டே இருக்கிற காலகட்டத்தில் அந்த குரல் அப்படின்றது முழுக்க காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 400+ இடம் பாஜக, 400 இடங்கள் அப்படின்றத அந்த ஸ்லோகன் அப்படின்றதே முற்றிலுமாக மறைஞ்சு போயிடுச்சு. பிரதமர் எந்த இடத்துலையும் இந்த கருத்தை சொல்லி இந்த ஸ்லோகனை சொல்லி வாக்கு கேட்கறது கிடையாது. அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரபலங்களா யாரும் இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி தான் அந்த பேச வச்சுதான் அவங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் அவர் அந்த முழக்கத்தை முன்வைக்கவே இல்லை. அதுலயே வந்து நிச்சயமாக இது நடப்பதற்கான சாத்தியக்கூறு அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்றது எல்லாராலையும் உணரப்பட்டது. குறிப்பாக பிரசாந்த் கிஷோர், பரக்கல பிரபாகர் போன்ற நபர்கள் 400+ இடம் அப்படின்றது ஒரு மைண்ட் லெவலில் ஆடக்கூடிய ஒரு கேம், நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எதிர்கட்சிகளை வந்து குழப்புவதற்கு, எதிர்கட்சிகளை மனரீதியாக அவர்களை வந்து காயப்படுத்துவதற்கு, அல்லது பாஜக 400+ இடங்களை ஜெயிக்க போது அந்த அளவுக்கு வலுவாக இருக்கு அப்படின்ற அளவில் நம்மளுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு கேமை தான் பிரதமர் வந்து முன்னாடியே விளையாண்டுருக்காரு. களத்திலலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதை அவர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ 400+ இடங்கள்னு ஆரம்பித்த அந்த முழக்கம் வந்து சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எல்லா பத்திரிகையாளர்கள், தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்கள், தேர்தலை தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இந்தியா முழுக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இந்த எலெக்ஷன்ல இந்தியா முழுக்க டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தொடர்ச்சியாக எலெக்ஷன் தொடர்பான செய்திகளை படித்துட்டு இருக்கக்கூடிய, டிஸ்கஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, கடந்த கால எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த முக்கியமான பத்திரிகை எல்லாரும் இந்த வேவ் அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆகும், எலெக்ஷன் முன்னாடிக்கு பாஜகவுக்கு ஆதரவான வேவா இருந்து இப்போ காங்கிரஸ்க்கு ஆதரவாக இது மாறுது, இந்தியா அலையன்ஸ்க்கு ஆதரவாக மாறுதுன்னு பலரும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் ரங்கராஜ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வச்சிருக்காரு. 330 இடங்களில் பாஜக ஜெயிக்க போது 60ல இருந்து ஒரு 75 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் அப்படின்ற அவருடைய கருத்தை வந்து முன்வச்சிருக்காரு. முதல்ல வந்து அவருக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா அவரால் கூட 400+ இடங்களில் பாஜக வெற்றி பெறும், பாஜக பிடிக்கும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் அந்த பிரதமர் முன் வச்ச அந்த கோஷத்திற்கான வேல்யூ அப்படின்றது அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய தீவிரமான ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய அன்பக்ஸ் யாருமே அவர் சொன்ன அந்த 400+ இடங்களை அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனில் கூட முன் வைக்கல, அவங்களுடைய கருத்து கணிப்புகளில் கூட எந்த இடத்துலையும் 400+ல பாஜக வரும்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. அதே மாதிரி இவரும் வந்து 330+ இடங்களில் பாஜக வரும் அண்ட் காங்கிரஸ் அப்படின்றது 60ல இருந்து 75 இடங்களில் வரும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு நாட்களாக பாஜகவுக்கு ஆதரவாக அலை மாறிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒரு அலை உருவாகி இருக்கு, காங்கிரஸ்க்கு ஆதரவாக அது மாறி இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரு மிக சீரிய கொடூரமாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய நபர்களா? இன்னைக்கு பாஜக வரவே கூடாது, பாஜகன்றது ஒரு பார்ட்டி கிடையாது, பாஜகன்றது ஜஸ்ட் ஒன் அனதர் பார்ட்டிலாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அது வந்து ரொம்ப டேஞ்சர் சொசைட்டிக்கு, அதனால எங்களுக்கு பாஜக வேணான்னு சொல்லக்கூடிய நபர்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ராஜீவ் சர்தேசா எடுத்துக்கலாம், அவர் வந்து பாஜக ஒரு பார்ட்டியா பார்க்கக்கூடிய நபர் தான், டிஎம்கே ஒரு பார்ட்டி, அசாதுதீன் ஓவைசியினுடைய ஏஎம்ஐஎம் ஒரு பார்ட்டி, சிபிஐ சிபிஎம் ஒரு பார்ட்டி, காங்கிரஸ் ஒரு பார்ட்டி, அந்த மாதிரி பிஜேபி ஒரு பார்ட்டி, பிஜேபியினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை புகழக்கூடிய நபர் தான். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்க்கு இந்தியாவில் இனிமேல் இடம் இருக்கான்னு கேட்கக்கூடிய நபர் தான் ராஜீப் சர்தேசாய். அவரே வந்து சமீபத்தில் அவர் வெளியிட்டிருந்த ஒரு காணொலியில் இந்த மெஜாரிட்டியை பிடிப்பதற்கே பாஜக வந்து தணரப்போகுது, ஏன்னா இந்த வேவ் அப்படின்றது மொத்தமாக மாறி இருக்கு, அவர் எலெக்ஷன்ஸ் ஆன் மை பிளேட்னு இந்தியா முழுக்க டிராவல் செய்யக்கூடிய நபர். ஸோ அவர் வந்து அவருடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத தொடர்ச்சியாக இந்த டிராவல் மூலமாக, இந்த பயணங்களின் வாயிலாக மக்களை சந்திப்பதன் வாயிலாக முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு சமஸ் எடுத்துக்கிட்டா அவரும் வந்து பாஜகவினுடைய ஒரு மிக தீவிரமான எதிர்ப்பாளரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவரும் பாஜகவினுடைய அக்னிப்ப திட்டம் வந்து அதை ஆதரிக்கூடிய நபர் தான். அக்னிப்ப திட்டம்ன்றது வரவேற்கக்கூடிய திட்டம், இன்னைக்கு இந்தியா முழுக்க அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த போது அந்த போராட்டம் வந்து தவறு, அக்னிப்பத்தை வந்து வரவேற்கணும்னு சொன்ன நபர் தான் நம்ம பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள். அவங்க வந்து பாஜக ஒரு பார்ட்டியா பாக்குறாங்க. இன்னைக்கு கூட அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சி தொடர்பான கட்டுரை எல்லாம் வந்து ஒரு விமர்சனத்துக்கு எல்லாம் உள்ளாகி இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த கருத்துக்களை வெளியிட்ட நபர்கள், இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கலாம், பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜகவுக்காக வேலை செஞ்ச நபர் தான். ஸோ இவர்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு வேவ் இருக்கு, பாஜக ப்ரொஜெக்ட் பண்ண நம்பர்ஸை பிடிக்காது, 400 இடங்களை பிடிக்காது, மெஜாரிட்டிக்கு அது கஷ்டப்படும்னு சொல்றது எல்லாமே அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய ஆசையா, பாஜகவுடைய எதிர்ப்புல இருந்து அவங்க இதெல்லாம் பதிவு செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசுறது ஃபேக்ட், அவங்க பயணம் செய்யறாங்க, இந்த எலெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க, எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றதுல தொடர்பாக அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அண்ட் 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு நிச்சயமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அண்ட் இந்த எலெக்ஷனுடைய பேட்டர்னை பாக்குறாங்க, பிரதமரனுடைய பிரச்சாரத்தை பாக்குறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தியாவில் இன்னைக்கு பாஜக அலையன்ஸ் அப்படின்றது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி நாங்கள் வந்து மிக வலுவாக இருக்கிறோம், கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளே கிடையாது, யாருமே ஆப்போசிட்ல கிடையாது, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அந்த நம்பர்ஸ், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அந்த லெவல்ல பாஜக இல்லை, களத்துல வேற ஒன்னா இருக்கு, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, பல்வேறு பாக்கெட்ஸ்ல வேற வேற
டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றதே அவர்கள் சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கருத்து அப்படின்றது ரொம்ப நியாயமான கருத்தா தான் நம்மளுடைய பார்வையிலேருந்து அதை பார்க்க முடியும். பிகாஸ் அவங்க வந்து நேரடியாக பாஜக கூட அதை இன்னைக்கு வந்து திமுக தரப்புல இருந்து ஒருத்தர் நேரடியாக ஸ்டாலின் சொல்றாரு, பாஜக வந்து சீட்டையும் பிடிக்காது, பாஜக வெற்றி பெறாது, பாஜக வந்து இன்னைக்கு 200+ இடங்கள்ல கீழே தான் வரும்னு சொன்னாங்கன்னா அதுல வந்து நம்ம ஆப்வியஸா ஒரு பொலிட்டிகல் ரீசன்னால நம்ம சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க, பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து 200 இடம் 250 இடத்த பாஜக பிடிச்சாலே ரொம்ப பெரிய விஷயம் தான், அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நேரடியாக என் தலைவர்கள்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். இதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்காம ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்காங்க அவங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா பாஜகவை ஒரு ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. அவர்கள் முன்வைக்கிற ப்ரொஜெக்ஷன் தான் இந்த 400+ இடங்களை பாஜக ஜெயிக்காது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கலாம், தமஸ் எடுத்துக்கலாம், ராஜீவ் சர்தேசா எடுத்துக்கலாம், இப்படிப்பட்ட நபர்களை வைத்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல பாண்டே அவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க 330+ இடங்கள்ல பாஜக ஜெயிக்க போகுது. இது வந்து ஒரு அவருடைய ஒப்பீனியனா, ஃபேக்டை வந்து அவர் பேசுறாரா, அவருடைய கருத்தை சொல்றாரா, இல்ல ஃபேக்டை பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா அவருடைய கருத்து, அவருடைய ஆசை அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இவர் வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவான நபர், பாஜக வெற்றி பெறணும்ன்றதை மனரீதியாக ஆசைப்படக்கூடிய நபர் தான் நம்ம ரங்கராஜ் அவர்கள். அவங்க முன்வைக்கிற கருத்து அப்படின்றத நம்ம ஃபேக்டா பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஃபேக்டா பார்க்க முடியாது. அவருடைய ஆசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 330+ இடங்கள் அப்படின்றது சாத்தியமா, பாஜக அந்த வெற்றியை பெறுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் நான் வந்து கர்நாடக எலெக்ஷன் அப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து முன் வச்சிருந்தாரு. காங்கிரஸ் வந்து எவ்வளவு வெற்றி பெற போறாங்க, பாஜக எவ்வளவு வெற்றி பெற போறாங்க, அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன இடங்களை பிடிக்க போகுது, இந்த வெற்றி அப்படின்ற சாத்தியமான தொடர்பாக அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பை முன் வச்சிருந்தாரு. அதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவார், எந்தெந்த டிவில என்னென்ன ப்ரொஜெக்ஷன் முன் வச்சிருக்காங்க, என்னென்ன கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு, அதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஆவரேஜா பார்க்கும்பொழுது அது கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து ஒரு 103 இடங்கள், பிஜேபி ஒரு 93 இடங்கள் கிட்ட வரும், ஒரு டஃப் ஃபைட் போகும். ஆனா ஆவரேஜா பார்க்கும்போது அது இருக்கும். ஆனா மற்றபடி எல்லா தொலைக்காட்சிகளும் பாஜக வந்து அதிகமான எண்ணிக்கை பிடிக்கிற மாதிரியும், காங்கிரஸ் வந்து ஒரு 90 சீட்ஸ் பிடிக்கிற மாதிரியும், பிஜேபி வந்து ஒரு 103-105 இடங்கள் பிடிக்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் தான் முன் வச்சிருந்தாங்க. இதை வைத்து அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாரு. என்ன அப்படின்னா, நிச்சயமாக கர்நாடகாவில் வந்து நிறைய இழுபறி நடந்துட்டு இருக்கு, தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகும், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய போஸ்ட் எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய அந்த பேரத்துல அப்புறம் நடக்கக்கூடிய சண்டையில எந்த எம்எல்ஏவை யார் வாங்குறாங்க இதுலதான் வந்து டிசைட் ஆக போகுது. இதுல அப்பர் ஹேண்ட் வந்து பாஜகவுக்கு தான் இருக்கு அப்படின்ற கருத்து கணிப்போட முடிச்சிருப்பாரு. அதாவது எலெக்ஷன்ஸுடைய தனித்தனியா கருத்து கணிப்பு சேனல்ஸோட கருத்து கணிப்புலாம் எடுத்துரு, அதுக்கப்புறம் அதுல ஒரு ஆவரேஜ் வந்துருப்பாரு. அதுலயே காங்கிரஸ் வந்து 103 இடங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவருடைய ஆசையை வந்து தெரிவிச்சிருப்பாரு. இப்படி நிச்சயமாக தொங்கு சட்டமன்றம் தான் வரும், அங்க அசம்பிளி தான் வரும், அங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டி யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷன் நடக்கக்கூடிய பிரச்சனை, போஸ்ட் எலெக்ஷனை நம்ம எப்படி டீல் பண்ண போறோம், அதுல வந்து பாஜக அதுக்கு ஆல்ரெடி வலிமை இருக்கு, அமித்ஷா இருக்காரு, 2G இருக்காங்க, அந்த 2G எப்படிலாம் அதில் விளையாடுவாங்கன்னு நமக்கு தெரியும். எம்எல்ஏவே இல்லைனாலும் எப்படி எங்க ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற அந்த ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆப்வியஸாக பாஜகவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் முடிச்சிருப்பாரு. இன்னமும் அவருடைய சேனல்ல இருக்கு, ஏன்னா யாரா போய் பார்க்கணும்னா போய் பார்க்கலாம். கர்நாடக எலெக்ஷனுடைய ஒரு கருத்து கணிப்பை அவர் வந்து தெரிவிச்சிருப்பார். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்நாடக எலெக்ஷன்ல 165 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அதாவது இவங்க சொன்ன ஃபிகர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 60 வந்து ஜாஸ்தி, 166 இடங்கள்ல 1989 அப்புறம் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றது இந்த தேர்தலில் தான். 166 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது, கிட்டத்தட்ட ஒரு 65-66 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றது. இதுதான் வந்து யதார்த்தமாக இருந்தது, இதுதான் களத்தினுடைய உண்மையாக பிரதிபலிச்சது. ஸோ இவர் சொல்ற மாதிரியான 330+ இடங்கள், 65 வெறும் காங்கிரஸ் வந்து சரி உங்க ஆசைக்கு நீங்க வந்து 330 கூட காங்கிரஸ் வந்து 60-75 தான் ஜெயிக்கும் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில், கடந்த தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒப்பிட்டோம்னா, கடந்த தேர்தலில் காங்கிரஸே ஒரு நல்ல ஆலையாக ஒரு நல்ல கூட்டணியாக பார்த்தது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி கட்சியை நம்ம வந்து சிறப்பாக மதிச்சாங்க, பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்தினாங்க. இப்படியான கருத்துக்கள் எல்லாம் கடந்த முறை இங்கே மட்டும்தான் இருந்தது. பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம், இப்படிப்பட்ட இடங்கள்ல ஃபேவராக இருந்ததா, காங்கிரஸ் அலையன்ஸ்ல எல்லா கட்சிகளும் இருந்தாங்களா, இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரசினுடைய அலையன்ஸ்ல இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இந்த முறை மகாராஷ்டிராவினுடைய அந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து உருவான மாபெரும் இயக்கம் சிவசேனா, அந்த கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான ஃபேக்ஷன் உத்தவ் தாக்கரேவினுடைய ஃபேக்ஷன் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கூட இருக்கு. மகா விகாஸ் அகாதியில இருக்காங்க, காங்கிரஸ் அங்க இருக்கு, சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அங்க இருக்காரு, தேசியவாத காங்கிரசினுடைய சரத்பவார் அங்க இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டை நம்ம சொல்ல வேணாம், இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டா சமாஜ்வாதி கட்சி கூட இன்னைக்கு காங்கிரஸ் இருக்காங்க. கடந்த முறை காங்கிரஸ் அங்க சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணியில் இருந்தாங்க. இந்த முறை காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் இங்க கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கு. இப்படி எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த முறை கர்நாடகா தெலுங்கானாவில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இப்பதான் ஜெயிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசும்பொழுது அங்க இருக்க மக்களே நேரடியாக
காங்கிரஸ்க்கு ஆதரவாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது, கிரவுண்ட்ல போய் கேட்கும் பொழுது பேசும் பொழுது கருத்துக்களை தெரிவிக்கிறது, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் இருக்காங்க, சச்சின் பைலட் இருக்காங்க, இப்படி தேர்தல் களம் அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஃபேவராக மாறி இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேசத்தை பாக்குறோம், அங்க போகக்கூடிய பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவங்களுடைய பிரச்சாரங்களை பாக்குறோம், அங்க மக்கள் கூடக்கூடிய மக்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக நீ காங்கிரஸ் இந்த ஒரு 3 digit கூட வாங்காது அப்படின்னு ரங்கராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் வாய்ப்பு இல்லை அப்படின்றதா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நம்ம ஜஸ்ட் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை வைத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அதுல அது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு 2 digit தான் காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வாங்க போறாங்கன்றத நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ட் 330 அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஆசை. கடந்த முறை அவருடைய கருத்து கணிப்பெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. அவர் வந்து அவருடைய ஆசையை தெரிவிச்சிட்டு இருக்காரு, அது ஃபேக்ட் கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்டா இருக்கு. அண்ட் 400+ இடங்கள், இது வந்து மீண்டும் பேசுறதே கிடையாது. 400+ இடங்கள்ன்ற முழக்கத்தோட பாஜக இந்த தேர்தல் ஆரம்பிச்சாங்க. இப்ப யாருமே பேசுறது இல்லையேன்னு கேட்டா அமித்ஷா பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின் யாரு, இன்னைக்கு எல்லாமே என்ன பாஜக அப்படின்னா மோடி அப்படின்ற முகத்தை இதுதான் இன்னைக்கு தேர்தலை வந்து பாஜக சந்திக்குது. மோடிக்கு கேரண்டி எல்லாமே மோடி தான், அதே வைத்துதான் இந்த தேர்தலையே சந்திக்கிறாங்க. அவர் இந்த இடத்துலயாவது போய் பேசுறான்னு கேட்டீங்கன்னா பேசவே இல்லை. ஏன்னா அப்பட்டமாக அவர் முகத்தில் இருக்க அச்சத்தை நீ உலகமே பார்த்துட்டு இருக்கு. அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் கடைசியாக இன்னைக்கு இஸ்லாமிய விருப்பு தொடங்கி இஸ்லாமிய ரிசர்வேஷனை கொடுக்க போறாங்க, உங்களுடைய சொத்துக்களை புடுங்கி கொடுக்க போறாங்க, உங்க சொத்தை புடுங்க போகுது காங்கிரஸ், உங்க எருவு மாட்டை புடுங்க போகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு விருப்ப பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறதுலயே அப்பட்டமாக அவர் பயந்திருக்காருன்றத சாதாரணமாக அரசியல் அறிவே இல்லாம சாதாரணமா யார் பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அந்த அளவுல தான் பாஜகவினுடைய பிரச்சாரம் அப்படின்றது இருக்கு. பாஜக பிரச்சாரம் முழுக்க நாங்கள் என்ன செய்வோம், 10 வருஷம் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், என்ன டெலிவர் பண்ணிருக்கோம், திரும்ப நீங்க என்ன எலக்ட் பண்ணீங்கன்னா நாங்க என்ன டெலிவர் பண்ணுவோன்றதை சார்ந்து இல்லவே இல்லை. காங்கிரஸ் நீங்க ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸை நீங்க வரவிடாதீங்க, காங்கிரஸ் சொத்தை பிடிக்கணும், காங்கிரஸ் ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவோம், காங்கிரஸுடைய காசெல்லாம் பிடுங்க போகுது, உன்னோட எருமாடை திருட போகுது, உன் வீட்டில் இருக்க தானியத்தை திருட போகுது, உன் தாலியை அறுக்க போகுது அப்படின்ற அந்த பிரச்சாரம் தான் தொடர்ச்சியாக பிரதமரே முன்னின்று நடத்திட்டு இருக்காரு. எந்த இடத்துலையும் 400+ இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும்ன்ற அந்த அந்த கர்வமோ அந்த கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இல்லாம தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக அவர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவருடைய ஆசை இந்த 330+ இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும், 60+ 75 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்றதெல்லாம் அவருடைய ஆசையை அது வந்து ஒரு மேனிபுலேஷனா சொல்லலாம். எப்படி பிரதமர் வந்து 400+ இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும்னு சொல்லி எதிர்கட்சிகளை வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணாரோ அதே மாதிரி பாஜக 330+ இடங்கள்ல இருக்கும் ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு மேனிபுலேஷனை பாண்டே செய்யறாங்க. அதை தாண்டி இதுல ஃபேக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுல ஃபேக்ட் கிடையாது அப்படின்றதா நம்மளுடைய பார்வையா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு 400+ இடங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து கிளப்பு இருக்கு. இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல பேசிட்டு போயிட்டாரு, அது இன்னும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசுறதை விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய பிரதமர் எந்த இடத்துலையும் இவர் பேசுறதே கிடையாது. வானதி சீனிவாசன் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலரும் வந்து பாஜக 400+ இடங்களில் ஜெயிக்காது, பாஜக தோல்வியடைய போது, பாஜகவுக்கு ஆதரவாக களம் இல்லை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது, பாஜக தான் ஜெயிக்க போது இவங்க வந்து பேசுறாங்க, இன்னைக்கு 400+ இடங்களில் பாஜக ஜெயிக்கும், நடுநிலையாளர்கள்லாம் பாஜக ஜெயிக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பேசக்கூடிய ஒப்பீனியன் கூட இங்க, அதாவது ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஜெயிக்கும் ஒரு கட்சி தோக்கும் அப்படின்ற அந்த ஒப்பீனியன் வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் 2021 முன்னாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் பதவி ஏற்க மாட்டாரு, ஸ்டாலினுக்கு வந்து ராசி இல்லை, ஸ்டாலினுக்கு நட்சத்திரம் இல்லை, ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போக மாட்டாரு, கண்டிப்பா பாத்துட்டாங்க, எல்லா ஜாதகத்தையும் போய் பார்த்தாச்சு, அலசி ஆராய்ஞ்சாச்சு, அவரால் ஆவே முடியாது, முதல்வராக ஆவறதுக்கான எதுவுமே அவர் கிடையாது, வாய்ப்பே கிடையாது, கடைசி வரைக்கும் இலவு காத்த கிளி மாதிரி அவர் வந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், முதல்வராக ஆகவே மாட்டாரான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமே இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளாலும் செய்யப்பட்டது. அப்போ ஒரு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா யார் தோப்பா என்ன நடக்க போகுதுன்ற அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாருமே தான் முன்வைப்பாங்க. இதை கூட வந்து பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு 400+ இடங்கள்ல பாஜக ஜெயிக்காது பாஜக தோக்க போகுதுன்னு சொல்றாங்கன்னு வானதி சீனிவாசன் பண்ற கம்ப்ளைண்ட் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே காமெடிதான் தான் இருக்கு. அண்ட் தேர்தல் முடிவுகள் வந்து நிச்சயமாக இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலை கொடுக்கும். யார் எவ்வளவு சீட்டை வின் பண்றாங்க, 400+ இடங்கள்லாம் சாத்தியமா, அல்லது 272 மெஜாரிட்டிக்கு பாஜக முக்க போதா அப்படின்றத எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக அம்பலப்படுத்தி காட்டும். ராஜீப் தேசாய் குறிப்பிட்டிருந்தாரு, 272 இடங்களை பாஜக பிடிக்குது, 400+ இடங்கள் ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தோல்வி தான். கிட்டத்தட்ட 3-4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்கு, அதுக்குள்ள இந்த லெவல்ல வந்திருக்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை தான் காமிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு புள்ளியில பாஜக சறுக்குனாலும் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்ற எச்சரிக்கையை ராஜீப் சதேசாய் விட்டிருந்தாரு. உடனடியாக அவரை கலாய்ச்சிருந்தாங்க, அவருடைய பழைய 2019 அவருடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்றத, அதுக்கு அவரே ஒரு பதில் போட்டிருந்தாரு. 2019 பாஜக 300 இடங்களுக்கு மேல எடுக்கும் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனை அவரே முடிச்சிருந்தாரு. சோ இந்த கருத்து கணிப்புகள் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள், பாஜகவை ஒரு கட்சியாக பார்க்கக்கூடிய நபர்கள் முன்வைக்கிற கருத்துக்கெல்லாம் நம்மளால அப்படி ஈஸியா ரிஸ்பாண்டல் பண்ண முடியாது. அவர்களுடைய ப்ரொஜெக்ஷன்ல இவங்க ஜெயிக்கணும் இவங்க தோக்கணும் அப்படின்றத தாண்டி என்ன நடக்குது அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நடக்க இருப்பது என்ன அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.